தூக்கம் என்ற விடயம் என்ன அப்படின்றால், நமது இபாதத்துக்காக, நம்ம இபாதத்துக்காக நம்ம தூங்குகிறோம். நம்மளுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக, உடலை பலப்படுத்திக் கொள்றதுக்காக, எம்மை கட்டாக வைத்துக் கொள்வதற்காக, அதப்புறம் நம்ம தொழலாம் இபாதத்தில் என்றதுக்காக தூங்கினா அது உங்களுக்கு என்ன கூலியாக அமையும், அது உங்களுக்கு என்ன கூலியாக அமையும். இல்லையா, அது வந்து உங்களுக்கு சாதாரணமான ஒரு நிலைமையாக தான் என்ன செய்ய இருக்குமே தவிர, ஒரு 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 தூக்கத்தில் இருக்கக்கூடியவர் தவறு செஞ்சாலும் எழுதப்பட மாட்டார், தொழுகை விட்டாலும் அவர் குற்றவாளியாக என்ன செய்யப்பட மாட்டார், எழுதப்பட மாட்டார் என்று இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படி அவர் பெரிய கூலியுள்ளவராக மாறுவார், இபாதத்தில் உள்ளவராக என்ன செய்வார், இபாதத்துக்கு முக்கியமே நீயத்து, இபாதத்துக்கு முக்கியமே நீயத்து. அதனால் இது இந்த இந்த ஒரு இலக்கு இருந்தால் அவருக்கு என்ன அது கூலியாக மாறும். ஆனால் இந்த செய்தியை சொல்லி தூக்கம் என்றது ஒரு வளமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்குறோம். சொல்லப்போனால் பலர் ரமலானில் தூங்குறது அதிகம், ஏண்டா ரமலானில் தின்றது அதிகம், ரமலானில் சாப்பிட்றது அதிகம், அதே போல் ரமலான் என்ன தூங்குறதும் அதிகம். இந்த ரெண்டுமே மிகப்பெரிய, அதாவது உலகத்துடைய சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதிகள் ஒன்றுதான் தூக்கமும் உணவும். தூக்கமும் உணவும் என்பது இந்த பகுதிகளில் உண்டு. அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு தான் ரமலானுக்குள்ளே போகிறோம், சிறப்பு படிச்சுக்கிறோம், எல்லாம் படிச்சுக்கிறோம், இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு போகிறோம். இது மிக தவறான ஒரு அம்சம்.